அதாவது மனைவியின் தாயார் ஒரு ஆண் காஃபிருடன் தனது சிறந்த நண்பராக மிகவும் நெருக்கமாக இருந்தால் மனைவி மற்றும் அவரது தாயுடன் எப்படி நடந்து கொள்வது? மனைவி மற்றும் அவரது தாய், அதாவது ஒரு மாமியாரை பற்றி கேட்குறாங்க. மாமியார் வந்து என்ன இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு தொடர்பில் இருக்கிறாங்க அப்படி என்று நினைச்சா எப்படி நடந்து கொள்வது அப்படின்ட்டு. மனைவியை பொறுத்தவங்க அவங்களுக்கு அவங்க தாய், தாய்க்கு தாயுடைய கடமைகள் அவங்க நிறைவேற்றி ஆகணும். அந்த நிறைவேற்றுதலுக்கு நீங்கள் அனுமதிக்கவும் வேண்டும். ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்க கேட்கலைன்னா அவர்கள் திருந்து மறைக்கு நீங்கள் பகைச்சிக்கிறது மறுக்கிறதையாக பிழை இல்லை. அதன் காரணமாக மட்டும் இதை காரணமாக வச்சு வேறு நோக்கத்துக்காக பகைச்சிட்டக்கூடாது. வேறு நமக்கு பகைக்கிற ஐடியா இருக்குது, அதுக்குள்ள நம்மளுக்கு இதான்டா காரணம் அப்படின்னு சொல்லி இதை வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, பகைக்கக்கூடாது. உண்மையிலே நேர்மையாக இதன் காரணமாக நம்ம பகைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம், நம்ம அதுக்காக வேண்டி பகைக்கலாம். அதே நேரம் மனைவிக்கு அவங்க தாயார், அதனால் வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த தாய்க்குரிய வேலைகளை செய்வதற்கான அனுமதியை நம்ம என்ன செய்யணும், வழங்க வேண்டும். தாய்க்குரிய வேலை செய்வதற்கான அனுமதியை நம்ம கட்டாயம் என்ன செய்யணும், வழங்க வேண்டும். ஆனால் அந்த அனுமதி எந்த லெவலில் இருக்கணும் சொன்னால், இவங்க வந்து என்ன மனைவி தவறி போகிற லெவல்லையோ, அதாவது உங்களோட ஒழுக்கக்கேடுகள் உங்களுக்குள்ளே வந்து விழுகின்ற அளவுலையோ நீங்கள் இருக்கக்கூடாது. அதை நீங்கள் பேணிக்கலாம், நீங்கள் அங்கே போகாதீங்க, அவங்க வந்தாக்காவ நீங்க, அல்லது என்னோட மட்டும்தான் நீங்கள் போகணும், நான் சொல்கிற டைமில் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும், போகணும் என்று மாதிரி என்ன செய்யலாம், அந்த மாதிரி நம்ம எடுத்து